السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد على وتر الله نوم نهر الله بيرن بدر يوم ما هي الله في ترو بيري بوتري بقول دارم بكرين الله في نوري أرلوم كربيوم نبي كل نايعم صلى الله عليه وسلم أبرغل ميدوم أبرغلين كنوم بتارغل صحابة كل يعني نمد يلورين ميدوم يندرو مندا هتماه أنبركني سهودرة سهودري غلة تايمار غلة ننبر غلة الله ودي ما بيرم كربينال فني دمك كرملان ودي كالتلا ரொம்ப மனசு நெகிழ்வாகவே இருக்குது. ஏன்னா இது மாதிரியான ஒரு செய்திகள் நம்ம ஒரு அறைக்குள்ளே அமர்ந்து பேசினாலும் கூட இவ்வளோ மக்களுக்கு போய் ரீச் ஆகுது. நிறைய மக்கள் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுறீங்க. எந்த அளவுக்கு சொல்ல வேண்டுமே, நிறைய நிறைய சின்ன சின்ன பிள்ளைகள் கூட இது சம்மந்தமாக பேசும்போது அல்லாஹுக்கு எல்லா புகழும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு வர வேண்டும். ஏன்னா இதுக்கு அடுத்து தான் மிக முக்கியமான மிகப்பெரிய அடையாளங்கள் நம்ம சொல்ல இருக்கிறோம். ஒரே ஒரு விஷயம் நம்ம அடிக்கடி சொல்கிறது தான், நம்முடைய இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு தொடர். ஏன்னா மறுமை சம்பந்தமான ஒரு பாடம் வரும்போது அந்த மறுமை என்னைக்கு வரும், அது நிகழக்கூடிய நாட்கள் அனைத்தையும் அல்லாவே அறிந்து வைத்திருக்கிறான். இருந்தாலும் கூட சில அடையாளங்களை பார்க்கும்போது அந்த அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, என் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஏக இறைவனை சந்திக்கக்கூடிய நாள் நெருங்கிவிட்டதே என்கிற ஒரு படபடப்பு எனக்கு என்ன செய்யணும், அதிகமாக வேண்டும் தோழர்களே தாய்மார்களே. அந்த ஒரு உணர்வுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு தொடரை எடுத்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். நம்ம ஸ்டேட்ட தலைப்புக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு என்ன அடையாளத்தை நாம் பார்க்க போகிறோம் என்று சொன்னால், பெருமானார் சொல்லலாம் சொல்லி காட்டினார்கள், லா தக்குமுஸ்ஸா, மறுமை நாள் வராது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது இணை வைப்பாளரோடு சேர்ந்து இம்முஸ்லிம்களும் கலந்து விடுவார்கள், அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களாக மாறி விடுவார்கள். அதாவது ரெண்டு பேருக்கும் எந்த விதமான அதாவது மாற்றங்கள் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒத்து போயிருப்பார்கள், இணை வைக்கக்கூடிய மக்களும் இஸ்லாமியர்களும். ஆக இப்படியான ஒரு அடையாளம் தோன்றும், அது இறைவனை நீங்கள் சந்திக்க தயாராகிவிடக்கூடிய நேரம், உலகம் அழிய தயாராகிவிடுது என்பதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இன்னொரு ஹதீஸையும் பெருமானா சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரி முஸ்லிம் வருகிற ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள் என்ன சொன்னாங்க, லா தக்குமுஸ்ஸா, வறுமை நாள் என்பது வராது, ஹத்தா தல் தரிபு அலியா துனிசா தௌசின், தௌஸ் என்கிற குலத்தை சார்ந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்களா, ஹவுல தல் ஹலசா, தல் ஹலசா என்கிற பிரபலமான ஒரு கோவில், இந்த இடத்துல போய் பெண்கள் எல்லாம் வணக்க வழிபாடுகள் செய்வாங்க. இப்படியான நிகழ்வுகளை பார்க்காமல் மறுமை நாள் வராது என்று பெருமானார் எச்சரித்தார்கள். என்ன விளக்கம், அதாவது பிற மதத்தினுடைய வணக்க ஸ்தலங்களுக்கு எல்லாம் சென்று அங்கு போய் வணக்க வழிபாடுகளை ஈடுபடுவார்கள், இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மக்களாக மாறிவிடுவார்கள் என்கிற எச்சரிக்கை ரசூலா சொல்றாங்க. லுஹூரு ஷிருக்கு ஃபி ஆதிஹில் உம்மா என்று சொன்னார்கள், என் சமுதாயத்தில் இப்படியான இணை வைப்பு தோன்றும் என்று ரசூலா சொன்னாங்களா இல்லையா, அது என் கண்ணால் இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். தோழர்களே, இன்றைக்கு அல்லாஹ் என்றால் யார், மார்க்கம் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்பதை கொஞ்சமும் தெரியாமல் மனம் போன போக்கிலே வாழ்கிற மக்கள் ஏராளம் ஏராளமாக உண்டு. நான் சொல்கிறேன், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எத்தனையோ படைப்புகளை படைச்சிருந்தாலும் சிந்திக்கிற படைப்பை யாருங்க படைச்சிருக்கிறான், உணரக்கூடிய படைப்பாக யாரை படைத்திருக்கிறான், நம்மளை தானே. நம்ம எதுக்காகையா வாழ்கிறோம், நம்முடைய நோக்கங்கள் என்ன, நம்ம எந்த மூலப்பொருள்லேருந்து வந்திருக்கிறோம், நம்ம படைத்த ஒருத்தன் இருக்கிறானே, இதெல்லாம் என்னைக்கு நம்ம யோசிச்சு பார்த்துருக்குறோமா. இறைவனுடைய மிகப்பெரிய கிருபை லா இலாஹா இல்லல்லா என்கிற கலிமாவை முழங்க நம்ம செஞ்சுருக்கிறோம், அந்த ஒரு ஹிதாயத்தை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்படியான ஈமானுடைய ருசி நம்ம ருசிச்சிருக்கிறோமா. அல்லாஹுடைய ரசூலுக்கு அல்லாஹ் கொடுத்த முதல் கட்டளை என்ன, நபியே நபியே நீங்கள் படியுங்கள், வணக்கத்திற்குரியவன் அந்த அல்லாஹ் வித்தவர் வேற யாரும் இல்லை என்று மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆர்டரை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த அடிப்படை இன்றைய சமுதாயம் பலர்கள் படிக்கிறது இல்லைங்க, பலர்கள் விளங்குவதும் இல்லை என்று தான் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு இன்னைக்கு அல்லாஹ் எங்கடா இருக்கான், அல்லாஹுடைய தன்மையை சொல்லுங்கப்பா, அல்லாஹுடைய வல்லமையை பேசுங்கப்பானா யாருக்கும் தெரியல. அல்லாஹ் என்பவன் யார், வஹுவல் காஹிரு ஃபௌகா இபாதிஹி, தன் அடியார்களுக்கு மேல் சூழ்ந்திருக்கக்கூடியவன் அந்த அல்லாஹ். என் அடியான் கேட்க மாட்டானா, கேட்டால் தருவேனே என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான். அப்படியான ரஹ்மானை வழங்காமல் ரசூல்லா சொன்னாங்களே, இணை வைப்பாளர்களோடு சேர்ந்து இந்த மக்களும் கலந்து விடுவார்கள், அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மக்களாக மாறுவார்கள். எந்த பாவம் செய்தால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேங்கிறானோ, எந்த பாவம் செய்தால் நரக படுகொலியில் நிரந்தரமாக போட்டு பொசுக்குவானோ, எந்த பாவம் செய்தால் சொர்க்கத்தை ஹராமாக்குவானோ, அப்படியான பாவம் தான் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு பாவம். பெரும் பாவங்களுடைய லிஸ்ட்ல முதலாவது பாவமே அல்லாஹுக்கு இணை வைக்கிற ஒரு பாவம் தான் லிஷ்ராக்கு பில்லா என்று ஹதீஸிலே பார்க்கிறோமே. என் உள்ளம் பதற வேண்டாமா, இன்னைக்கு தெரிந்தோ தெரியாமலேயோ இபாதத் என்கிற பெயரில் கூட என்று சமுதாயம் அல்லாஹுக்கே இணை கற்பிக்கிற காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம், அந்த ஒரு பாவத்தில் மூழ்கி இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் எச்சரிக்கிறான், இன்னல்லாஹ இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை ஒரு காலம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அது அல்லாத வேற சில பாவங்களாக இருந்தால்
நான் நாடிய மக்களை மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்படியானால் மனதிலே ஆழமாக பதிய வையுங்கள், தோழர்களை தெரிந்தோ தெரியாமலேயோ இணை வைப்பில் இன்றைய சமுதாயம் புகுந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹை விடுத்துவிட்டு இறைவனால் படைக்கப்பட்ட பொருளை கடவுளாக வணங்குகிற காலகட்டம் இந்த காலகட்டம். இது ஒரு பக்கம் வேதனையாக இருந்தாலும் ரணமாக இருந்தாலும் இந்த சமுதாயத்துடைய போக்கை எண்ணி மனதிலே கவலைகள் ஏற்பட்டாலும் நம்முடைய உள்ளத்தில் இன்னொரு படபடப்பை உண்டாக்குகிறது. ஆஹா, இந்த இணை வைப்பு தானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது தோன்றும் என்று சொன்னார்களே, இது அதிகரிக்கும் என்று சொன்னார்களே, அந்த நாள் மறுமையினுடைய அழிவுக்கான நாள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதை என் கண்ணால் பார்த்து விட்டேனே என்கிற ஒரு படபடப்பு தான் நமக்கு அதிகமாகிறது. தோழர்களே, ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு அடையாளம் என்ன? தல் ஹலாசா என்ற கோவில்களுக்கு போய் தௌஸ் குலத்தை சார்ந்த பெண்கள் எல்லாம் சுற்று திரிவாங்க, வணக்க வழிபாடுகள் செய்வாங்க. இன்னைக்கு அதே நிலையை பார்க்க முடியுதா இல்லையா? சமீபத்தில் ஆந்திரால இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் போய் வேற விதமான வணக்க ஸ்தலங்களில் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை செலுத்துகிற காட்சியை பார்க்க முடிந்ததா இல்லையா? அதற்கு அவர்கள் பேட்டியும் தருகிறார்களா இல்லையா? என்ன கொடுமை இது! என்ன ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த அப்படியே அந்த வார்த்தையினுடைய படம் பிடிப்பதை போல் அல்லவா அதை நாம் பார்க்க முடிந்தது. ரெண்டு பேருக்கும் எந்த விதமான ஒற்றுமை இருக்காது, அதாவது ரெண்டு எந்த விதமான வேறுபாடு இருக்காது, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்படிதானே இன்றைக்கு கலந்து போய் அல்லாஹ்வை மார்க்கத்தையும் மறந்து வாழ்கிற மக்களாக இன்னைக்கு மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். எதை செய்தாலும் அல்லாஹ் இணை வைக்கக்கூடிய பிதாத்தான மார்க்கம் சொல்லித்தராத பாவத்திலே மூழ்கி திளைக்கிற காட்சியை பார்க்க முடியுதா இல்லையா? எப்படி இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வெற்றியை தன் உதவிகளை தருவான்? அன்றைக்கு ஷிருக்கில் இருந்த மக்களை, பிதாத்தில் இருந்த மக்களை அல்லாஹ் ஈமானை கொண்டு பாதுகாத்தானா இல்லையா? குரானை கொண்டு வெளிச்சத்தில் கொண்டு வந்தானா இல்லையா? ஆனால் இன்றைய சமுதாயம் அதே இருளிலே போய் கொண்டிருக்கிறதா இல்லையா? அழிவை நோக்கி பயணிக்கிறதா இல்லையா? அல்லாஹுக்கே இணை வைக்கிற ஒரு பாவத்திலே சமுதாயம் இருக்கும்போது எப்படி அல்லாஹ் வெற்றியை தருவான், உதவிகளை தருவான், அரவணைப்புகளை தருவான்? தோழர்களே, மனதிலே மிகப்பெரிய ரணம் கவலை ஏற்படுகிறது. என்ன காரணம்? இறைவனை விளங்காத சமுதாயமாக இன்றைய மக்கள் வாரிக்கொண்டிருக்கிறார்களே. அல்லாஹுடன் மட்டுமே கேட்க வேண்டிய தேவைகளை அல்லாஹுவால் படைக்கப்பட்ட பொருளிடத்திலே கேட்கிறார்கள். ஒரு சாதாரணமான உயிரற்ற பொருளிட்ட போய் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன குழந்தை வேணுமா, செல்வ செழிப்புகள் வேண்டுமா, உடல் ஆரோக்கியம் வேண்டுமா? இறைவன்கிட்ட கேளுங்க, இதா சாலைக்க இபாதி அன்னி ஃபைன்னி கரீம், என் அடியார் என்னை அழைக்க மாட்டானா, அழைத்தால் நான் ஓடி வருவேனே என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறானே மக்களே. அப்படியான ரஹ்மானை நாம் நெருங்க தயாராக இருக்கிறோமா? நபியே, என்னை குறித்து என்னுடைய அடியார்கள் கேட்கிறார்கள், நான் மிக சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹு அக்பர். அப்படியானால் இன்றைய சமுதாயம் அல்லாஹை வணங்குவதை விட, ஏகத்துவ உணர்வோடு வாழ்வதை விட அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிற காலம்தான் அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது. யாராக இருக்கட்டும், என்னுடைய தேவை அல்லாட்ட தான் கேட்பேன். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் தன் நோயை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கவில்லையா? குணமாக்கித்தானா இல்லையாங்க? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வயோதிகத்தில் குழந்தையை தரலையா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் தரவில்லையா? ஆனால் இன்னைக்கு நாங்கள் நேரடியாக அல்லாட்ட போய் கேட்க முடியாது, எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய யாராவது அவுளியாக்கள் இருந்தால் தான் அல்லாட்ட போய் நாங்கள் பேச முடியும், அல்லாட்ட அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய பிடரின் நிரம்பை விட நான் சமீபமாக இருக்கிறேன் அடியானே, என்னை விடுத்து நீ என்னால் படைக்கப்பட்ட பொருளை கேட்கிறியா? நீ சொல்றதை அவங்க கேட்க மாட்டாங்களப்பா, கேட்டால் உனக்கு பதில் தர மாட்டாங்களே. இப்படியான ஒரு அனாச்சாரத்தை இந்த சமுதாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். பிற மத கலாச்சாரத்திலே சென்று குரான் சுன்னாவை பிற்படுத்தக்கூடிய, அதாவது அதை அலட்சியப்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு மன் தஷப்பஹ பி கௌமின், யார் பிற சமுதாயத்தின் கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுவார்களோ அவர்களும் அவனை சார்ந்தவர்களே. எது எடுத்தாலும் இன்னைக்கு பிதாத்துகள், ரசூலா சொன்னாங்களா இல்லையா, குல்ல பிதாத்தின் லலாலா, ஒவ்வொரு பிதாத்துகளும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள். கல்யாணத்துல இருந்து குழந்தை பிறந்தா, ஒரு ஆள் இறந்து போனா, கடை திறந்தா, எதுக்கெடுத்தாலும் ஃபங்க்ஷனு, எதுக்கெடுத்தாலும் பாத்தியா, எதுக்கெடுத்தாலும் மௌலுது, எதுக்கெடுத்தாலும் மற்ற அனாச்சாரங்கள் செய்து செய்து இந்த சமுதாயம் எப்படியான ஒரு பிதாத்திலையும், அதுக்கு அப்புறமா என்ன போகுது, பிதாத்தினுடைய முதல் படிக்கட்டு ஷிர்கா மாறுது. அல்லாஹ் மன்னிக்கவே முடியாது, அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன் என்று உறுதியாக சொல்லுகிற ஒரு பாவம்தான் இந்த சமுதாயத்தில் அதிகமாக இருக்கிறது தோழர்களே. அதனால் தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுகிறான், ஹுவல்லதி அர்சல ரசூலஹு பில் ஹுதா, அவன்தான் நேர்வழியை கொண்டு தன் ரசூலை அனுப்பினான், வதீனில் ஹக் சத்திய கொள்கையை கொண்டும் அனுப்பினான், லியுலஹிரஹு அலதீனி குல்லிஹி வலவு கரிஹல் முஷ்ரிகூன். அல்லாஹ் சொல்கிறான், சத்திய கொள்கைப்பா, உண்மையான மார்க்கம், இதில் இருந்து கொண்டு நீ இணை வைக்க என் பக்கம் நீ போறியா? அல்லாஹ் எச்சரிக்கிறான். என்ன முன் சென்ற சமுதாயம் 9:31 அல்லாஹ் சொல்லுவான், இத்தகது அஹ்பாரஹும் வருஹுவானஹும் அர்பாபம் மின் தூனில்லா, முன் சென்ற மக்கள் எப்படி இணை கற்பித்தாங்க,
தங்களுடைய பாதிரிமார்களையும் தங்களுடைய தலைவர்களையும் இறைவனுக்கு ஈக்குவலா அதை விட மேலாக அவங்க நேசித்து பிரியப்பட்டு அவர்களையே கடவுளாக்கி விட்டார்கள். இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா, நம்மை போன்ற ஒரு மனிதர் தான் இருந்தாலும் கடவுளுடைய ஸ்தானத்திலே பார்த்து அவருடைய காலிலே விழுந்து எல்லா விதமான அழிவை நோக்கி போறாங்களா இல்லையா? இப்படியான நிகழ்வைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். ஆக இப்படியான இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு பாவம் வெளியாகும். மக்கள் இணை வைப்பாரோடு இணைந்து கலந்து விடுவார்கள். இஸ்லாமிய வாடையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆக இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் மறுமை நாள் நெருங்கிவிட்டது. எனவே நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டிய விஷயம், அல்லாஹை மட்டுமே நாங்கள் வணங்க வேண்டும். எந்த தேவையாக இருந்தாலும் என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலும் இறைவனிடம் மட்டுமே நாங்கள் முறையிடுவோம். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் காட்டி கொடுத்த வாழ்வியல் அடிப்படைகளை மட்டுமே நாங்கள் பாடமாக வாழ்க்கையின் அடிப்படையாக எடுத்து பின்பற்றுவோம் என்கிற ஆழமான நம்பிக்கைக்கு நாம் இன்றைக்கு வருவோமோ அன்றைக்கு நமக்கு வெற்றி உண்டு தோழர்களே. அப்படியான இணைவைப்பு அதிகமாக தோன்றும் அந்த நேரம் மறுமை நாளுக்கான அடையாளம் என்பதை நீங்கள் விளங்கணும். ரசூலா சொன்னாங்க, அந்த அடையாளத்தை பார்த்துட்டோம். அடுத்து வாங்க, மிக முக்கியமான ஒரு அடையாளம் ரசூலா சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்மத் அலியும் ஹாக்கிமலையும் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு அம்ரு ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லா தகூமுஸ் ஸாஆ, உலக அழிவு நாள் வராது. ஹத்தா யல்ஹரல் ஃபஹ்ஷு, அருவறுப்பான விஷயங்கள் தோன்றும். வத்தஃபாஹுஷு, ஆபாசமான விஷயங்கள் தோன்றும். வகத்தியாத்து ரஹ்மி, மேலும் உறவுகளை அதிகமாக துண்டித்து வாழக்கூடிய மக்கள் உருவாகுவார்கள். வசூ இல் முஜாபசதி, தீய அண்டை வீட்டுக்காரனாக இருப்பார்கள். இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்காமல் மறுமை நாள் வராது என்று பெருமானார் எச்சரித்தார்கள். இன்னும் ஒரு ஹதீஸை பாருங்கள், மீன் அஷராத்தி சாஆ, உலக அழிவு நாளுக்கான அடையாளங்கள் ஒன்றுதான் அல் ஃபஹ்ஷு வத்தஃபஹ்ஷு வகத்தியாத்து ரஹ்மி, ஆபாசங்களும் அருவறுப்புகளும் மனக்கிறார்கள் நிறைய தோன்றும். உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய மக்களாகவும் இருப்பார்கள். இன்னும் சொன்னார்கள், நிறைய ஹதீஸ்களை பார்க்குறோம், இன்ன பயன எதை சா, மறுமை நாள் நிகழாது. கத்தவுர் அல் அர்ஹாம், கத்தவுல் அர்ஹாம், உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய மக்கள் வருகிற வரை மறுமை நாள் வராது என்று பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இப்படியான நிகழ்வுகளை இன்றைக்கு கண்முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன அதில் மிக முக்கியமான விஷயம் என்னதுங்க, லா தக்குமுஸ் ஸாஆ, மறுமை நாள் என்பது வராது. ஹத்தா யல்ஹரல் ஃபஹ்ஷு வத்தஃபாஹுஷ், பெருமானாருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு முன்னறிவிப்பாக இது இருக்கிறது. அருவறுப்பான காரியங்கள், மானக்கேடான காரியங்கள் தோன்றாமல் உலக அழிவு நாள் ஏற்படாது. நீ தோன்றிருச்சேங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை ஒரு தவறான கண் கொண்டு பார்க்குறதே பெரிய பாவம், அம்மாடி பார்க்கக்கூடாது. யாராக இருந்தாலும் அப்படி தான் இருந்தாங்க. இன்றைக்கி ஆணும் பெண்ணும் சகஜமாக கை கோர்த்து கொண்டு தங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸுங்கிற பேரில், டேட்டிங் என்கிற பேரில் இவ்வளவு ஆபாசத்தின் உச்சிக்கே செல்கிற காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோமா இல்லையா? எல்லாரையும் சொல்லலை, சில மோசமானவர்களை மட்டுமே நாம், தப்பு செய்கிறவங்க மட்டும் நம்ம இங்கே சுட்டி காட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இணையதளங்கள் நெட்டுங்கிற விஷயத்தை வச்சு எவ்வளவு ஆபாசங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. நவுது பில்லாஹி மின்ஹா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நெட்லாம் ஒன்றுமே கிடையாது. மக்கள்கிட்ட வந்து ஆபாச பழக்க வழக்கங்கள் ரொம்ப குறைஞ்சி தான் இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இன்றைக்கி இணையதளத்தின் மூலமாக அதிகமாக நன்மையை நம்ம அடையிறதை விட, நன்மை இருக்குது எது வந்தாலும் நெட்டில் பார்த்துக்கலாம், ஆனாலும் அதிகமான நன்மையை விட தீமைகள் தான் மலிஞ்சு காணப்படுது. ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல வெப்சைட்டை பார்த்துட்டு இருந்தாலும் சைடில் ஒரு தவறான ஃபோட்டோ வருது. ஒரு கணக்கெடுப்பில் சொல்லப்படுது 1.5 லட்ச ஆபாசமான தவறான வெப்சைட்கள் இன்டர்நெட்டில் இருக்குது. அதில் ஒவ்வொரு நொடிக்கும் இளைஞர்களும் இளமையான பெண்களும், ஏன் 15 வயசுக்கு கீழே உள்ள பசங்க தான் அந்த தவறான வெப்சைட்டை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட். எவ்வளோ ஆபாசம், எவ்வளோ அழிவை கொண்டு இந்த சமுதாயம் போகுது. கடந்த உரையில பார்த்தோம், எங்கே பார்த்தாலும் குட்டியாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் விபச்சாரமாக இருக்கிறது, வட்டியாக இருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் கள்ளக்காதல், கள்ள தொடர்பு. இவ்வளவு மக்கள், நிறைய மக்கள் அவங்களுடைய ஆதங்கத்தை கேட்குறாங்க. ஆனால் அதிகமாக நம்ம காதில் படக்கூடிய விஷயம் இப்படி தவறாக போயிட்டாங்க, கல்யாணம் ஆயும் தவறான உறவின் மூலமாக இப்படி அசிங்கத்தை பண்ணிட்டாங்க, கள்ளக்காதல், கள்ள தொடர்பு. அது மட்டும் இல்லாமல் தவறான முறையில் வாழ்க்கையை நடத்தி கொள்வது, என்னடா வாழ்க்கை இது? இன்றைக்கெல்லாம் அதாவது திருமணமாகாமையே வாழ்க்கையை கழிச்சுக்கலாம் அப்படி மேலே நாட்டு கலாச்சாரம். அது மட்டும் இல்லாமல் ஓரினை சேர்க்கை என்கிற மோசமான சில கலாச்சாரம். சமீபத்தில் கூட நம்முடைய இந்தியாவில் வழக்கு என்ன, மேலை நாட்டு கலாச்சாரமாக இருக்கிற ஓரினை சேர்க்கைலாம் பெரிய தப்பு இல்லை, அது செஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான, ஏன்னா பேசுகிறதுக்கே வாய் தடுமாறு, இந்த மாதிரியான பாவங்களை சர்வசாதாரணமாக செய்கிற காலகட்டம் உருவாயிருச்சா இல்லையா? இன்னும் மேலை நாடுகள்லாம் அதாவது உறவுகளே பார்க்க மாட்டாங்க. நம்ம அண்ணனா
அண்ணன் பார்க்குறோம், தங்கச்சின்னு பார்க்குறோம், அக்கான்னு பார்க்குறோம், உறவுகள்னு பார்க்குறோம், சின்னம்மா பெரியம்மா இதெல்லாம் எதுவுமே கிடையாது. யார் கூட வேணாலும் யாரும் இருந்துக்கலாம். ஒரு பார்ட்டிக்கு போவாங்க, தன்னுடைய மனைவியோடு போவாங்க, ஆனால் அங்கே தன் மனைவி வேற ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு அவன் வேற ஒரு மனைவியோடு வாழக்கூடிய காட்சி. அவுது பில்லை இதை நடக்குது, வெறுமனை வாய் வார்த்தையாக சொல்லலை. இப்படியான ரசூலா சொன்னாங்களா இல்லையா, அதிகமான அருவறுப்பான காரியங்கள் இதெல்லாம் சொல்கிறதுக்கே வாய் கூசுது, கேட்கறதுக்கு காது கூசும். ஆனால் இன்னைக்கு அப்படியான காரியங்களை இன்னைக்கு சர்வ சாதாரணமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது மாதிரியான மேலை நாட்டு கலாச்சாரம் எல்லா நாடுகளையும் வரணுங்கிற ஒரு போராட்டமும் வெடித்து கொண்டு இருக்கிறது. அப்போ மனசில் என்ன பதியுது? ஆஹா, மறுமை நாள் நெருங்கி விட்டது, உலக அழிவை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹுவை சந்தித்து அல்லாஹ் நம்மை விசாரிக்க தயாராகி விட்டானே என்கிற படபடப்பு அதிகமாகதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடையாளத்தை காணாமல் உலகம் எண்டுக்கு வராது, முடிவுக்கு வராதுன்னு சொன்னாங்க. அப்படியான ஆபாசத்தை அடுக்கி செல்லலாம். இது குடும்பங்கள் பார்க்குற நிகழ்ச்சிக்குனால மேலோட்டமாகவே நாம் பேசி கொண்டிருக்கிறோம். நல்ல டீப்பாக போய் பேசக்கூடிய நேரம் அல்ல இந்த நேரம். அந்த அளவுக்கு திரும்பி இடமெல்லாம் அழிவுகளும் ஆபாசங்களும் அருவறுப்புகளும், அந்த அளவுக்கு நவீன கலாச்சாரத்திலே மூழ்கி, கடந்த உரையிலே சொன்னதை போல டிவியாக இருந்தாலும் சினிமாக்களாக எதை திறந்தாலும் இன்னைக்கு தவறுகள் ஆபாசங்கள் அப்படிதானே. ஒரு விளம்பரத்துக்கு வரக்கூடிய ஒரு பெண்ணுடைய ஆடையை பார்க்க முடிகிறதா இல்லையா? என்னடா கொடுமை இது! இப்படி இந்த சமுதாயம் சென்றால் அடுத்து வரவருடைய சந்ததிகள் எப்படியாக ஒழுக்கத்தை பேணுவார்கள்? எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து நன்னெறிய பார்க்க முடியும், நல்ல எண்ணங்களை பார்க்க முடியும்? யோசித்து பாருங்கள் நண்பர்களே, இப்படியான நிகழ்வுகள் ஆபாசங்கள் வரும். இது மறுமை நாளுக்கான அடையாளம் சொல்ல சொன்னாங்க. அதே ஹதீஸ் இன்னொன்று என்ன சொன்னாங்க, உறவுகளை துண்டித்து வாழ்வார்கள், உறவுகளுக்கு அவங்களுக்குள்ள பிரியம் இருக்காது, பாசம் இருக்காது, கெட்ட அண்டை வீட்டுக்காரனாக அவன் இருப்பான். சுபஹானல்லாஹ், இதை சொல்லி நான் சொல்லி நீங்கள் தெரியணும்னு அவசியமே கிடையாதுங்க. இன்னைக்கு உறவுகளை துண்டித்து வாழ்கிறவன் தான் அதிகம், உறவை சேர்த்து கொண்டு உறவை அரவணைக்கக்கூடிய ரொம்ப 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 கம்மிங்க. யதார்த்தமாக பார்க்குறோம், நம்ம ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் பார்க்குறோம். உறவுகளை அரவணைப்பது என்பது எவ்வளோ இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட விஷயம் தெரியுமா? எத்தனை பேருங்க ஃபாலோ பண்ணுறோம், எத்தனை பேர் அதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறோம்? அல்லாஹுடைய ஆயத்தை கேளுங்கள், திருக்குறானுடைய முஹம்மது என்கிற அத்தியாயத்தினுடைய 22 முதல் 24 வரை படித்து பாருங்கள். ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்லி, பூமியில குழப்பங்களை உண்டாக்குவதற்கும் ஒத்து கத்தியு அர்ஹாமக்கும், உறவுகளை துண்டித்து வாழ நீங்கள் நெருங்கி விட்டீர்களா? உலாய்கல்லதி லஅனஹுமுல்லாஹு, இப்படியான மக்கள் எல்லாம் சபிக்கிறான். அல்லாஹ் சபிச்சான ஒரு எஃபெக்ட் என்னங்க? லாயு கல்லி முகமுல்லா, அல்லாஹ் அவங்கள்ட்ட பேச மாட்டான், உலாயு சக்கியும் தூய்மையாக்க மாட்டான், உலகம் அதாபு நலீம், கடுமையான இழிவான அதாபை தருவானே. அப்படியான அல்லாஹ்வுடைய சாபம் சிலருக்கு உண்டு. யார் பூமியில குழப்பங்களை உண்டாக்குறது, பூமியில ஃபித்னாக்களை ஏற்படுத்துறது, அது மட்டுமல்ல ஒத்து கத்தியு அர்ஹாமக்கும், தங்கள் உறவுகளை அவர்கள் துண்டித்து வெட்டி வாழ்வது. அஃபலா, அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், இவர்களுக்கு அல்லாஹ் செஞ்சிருவான், அவருடைய செவிப்புலன்களையும் பாரும் நல்லா பிடுங்கி எடுத்து விடுவான். அல்லாஹ் தொடர்ந்து கேட்கும் போது, அஃபலா தத்தபருல் குர்ஆன அம் அலா குலூபினா குஃபாலுஹா, இவ்வளவு அட்வைஸ் சொல்லியும் நீ குர்ஆனை பத்தி சிந்திக்காம விளங்காம இருக்கிறியாடான்னு அல்லாஹ் கண்டிக்கிறான். இவ்வளவு பெரிய பாவம், உறவுகளை துண்டித்து வாழ்ற ரசூல் அதை அடையாளமாக சொல்றாங்க. மறுமை நாளுக்கான அடையாளம், உறவுகள் பேர மாட்டான், உறவுகளோட இணக்கமா இருக்க மாட்டான், உறவுகள் ஏதாவது தப்பு பண்ணா இவன் பத்தா பண்ணுவானே தவிர அதை கனிவாகவோ பணிவாகவோ மன்னிச்சு அவன் அரவணைக்க மாட்டான். இன்னைக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிக்குள்ள எத்தனை பேருங்க ஒத்துமையா இருக்கிறான்? இன்னைக்கு கூட்டு குடும்பங்கிற அந்த அமைப்பை எல்லாம் போச்சு. இன்னைக்கு முதல்லலாம் நம்மளாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது எந்த வீட்டை எடுத்துக்கொண்டாலும் கூட்டு குடும்பமா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள சேர்ந்து கொண்டு இருப்பார்கள். அதாவது அல்லது பிரிஞ்சிருந்தாலும் கூட அப்பப்போ வீடுகளுக்கு போறது என்ன, தங்குறது என்ன, அவங்களுக்குள்ள அன்பு பாராட்டி கொள்வது என்ன, ஒன்றா சேர்ந்து சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவாங்க, அவங்களுக்குள்ள குரோதமே இருக்காது. இன்னைக்கு ஒரே வீட்டில் இருந்தாலும் மேலே அண்ணன் இருப்பாரு, கீழே தம்பி இருப்பாரு, என்னப்பா நல்லா இருக்கீங்களா, ஒரு விசாரிப்பு கிடையாது. என்ன சமுதாயம் இது! நம்மெல்லாம் மனிதர்களுங்க, அல்லாஹ் படைச்ச படைப்பில் சிறந்த மக்கள், உணர்வுகள் இருக்கு, பாசம் இருக்கு, நமக்குள்ள நேசங்கள் இருக்கிறது. ஆனால் அதில் சிறந்தவங்க யாரு? உறவுகளை அரவணைக்கும். நீ உனக்கு உறவுகளையே அரவணைக்க தெரியலையே, நீ எப்படி அடுத்த சமுதாய மக்களை போய் நீ அரவணைப்ப, எப்படி சகோதரத்துவத்தோட நீ வாழ்வ? கேட்க தோணுதா இல்லையா? எல்லாருக்கும் உள்ள நினைப்பேன் ஈகோ, என்ன அவன் அசிங்கப்படுத்திட்டான், என்ன அவமானப்படுத்திட்டான், நான் போய் அவன்கிட்ட பேசணுமா, அவன் வந்து என்னை பேசினால மன்னிக்க மாட்டேன், நான் செத்தாலும் என்னுடைய ஜனாசாவுக்கு அவன் வரக்கூடாது என்று வாய் கூசாம சொல்ற மக்களை நீ பார்க்கறனா இல்லையா? அல்லாவே பயந்து கொள்ளுங்கள் மக்களே, மரணம் நெருங்கிவிட்டால், உயிர் தொண்டை குழி அடைந்து விட்டால், என்னுடைய பெருமை, என்னுடைய அகம்பாவம், என்னுடைய கோபம், என் ஈகோ எதுவுமே எனக்கு பயனளிக்க, எதாவது எடுத்துட்டு போக முடியுமா? சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது நம்முடைய ஈகோ. யாரும் அதை மன்னிச்சு பழகுங்க, அரவணைப்பாயிருங்க, அப்போதான் அதில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அதான் அல்லாஹுடைய ஆயத்தும் சொல்லி காமிக்கிறது, ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் உறவுகளை அரவணைத்தால் அல்லாஹுடைய ரஹமத் இருக்கு,
உறவுகளை பேணாம இருக்கிறீங்களா? துண்டிச்சு வாழ்றீங்களா? அல்லாஹ் உங்கள் மீது அவனுடைய சாபத்தை இறக்குவான். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அதாபு உண்டு. இந்த நிகழ்ச்சி எத்தனை பேர் பாக்குறீங்க? உங்களுடைய ரத்த பந்த உறவுகள்கிட்ட எவ்வளவு கோபமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் பேசாம இருக்கீங்க? அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, தம்பி அக்காவுக்கு சண்டை, அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை, மாமா மச்சானுக்குள்ள சண்டை, அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை. என்னடா கொடுமை இது! இப்படியான உறவுகளுக்குள்ள மதிப்பு இல்லாமல் போனால் மனிதனாக வாழ்வதற்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? எப்படி இறைவன் சிறந்த சமுதாயங்கள் பெயர் நம்மால் வாங்க முடியும்? உண்மையான உறவுக்காரன் யாருங்க? எனக்கு என் அண்ணனுக்கு சண்டை, கடுமையான வாக்குவாதம் இருந்தாலும் என் மேல தப்பே இல்லை, என் அண்ணன் தான் தப்பண்ணியிருக்கான், இருந்தாலும் நான் போய் அண்ணன் என்னை மன்னிச்சிரு, தப்பே இல்லாத நான் போய் மன்னிப்பு கேட்குறேன். நான் என்ன நினைப்பு தெரியுமா? எனக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கிறது. நான் என் அண்ணன்ட தாழ்ந்து போனேன், என் அண்ணன்ட தானே போறேன், அல்லாட்ட உயர்ந்து போவனா இல்லையா? அப்படி நான் போய் வாண்டடா மன்னிப்பு கேட்கும்போது எனக்கு அல்லா ஒரு மலக்கை சாட்டி விடுவான். நான் மரணிக்கிறவர் எனக்காக அந்த மலக்கு துவா செய்து கொண்டே இருப்பார். ஆனால் வாண்டடா போய் மன்னிப்பு கேட்டு மன்னிக்காம இருக்கான் பாருங்க, அவன் மரணிக்கிறவரை சுடு சாம்பலை சாப்பிடுகிறான். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரியாது. அல்ல பாதுகாத்த மக்களை தவிர வாண்டடா போய் மன்னிப்பு கேட்டா இன்னைக்கு நான் தான் சொல்றேன், என் வீட்டுக்கு வராதுன்னு நான் தான் சொன்னேன், நீங்க எந்த பொருளும் கொடுத்து விடாதீங்கன்னு. இப்படியெல்லாம் சொல்ற மக்களை பார்க்குறோம், எவ்வளவு பெரிய அழிவு! இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தின் மூலமாக எதை நீங்க சாதிக்க போறீங்க? உலகத்தில் பணம் பணம் பதவியில் இருந்தால் போதுமா? நாலு மக்கள் தேவையில்லையா? நாலு உறவுகள் தேவையில்லையா? எங்க தப்பே பண்ணிருக்கட்டுமே, ரசூலுல்லா சொன்னாங்க, தங்களுக்குள்ள அன்பை பரிமாறிக்கொள்ள உண்மையான உறவு அல்ல, அது பாசம் அல்ல. தன்னை வேண்டாம் என்று ஒருத்தன் ஒதுக்குறான், தன்னை விரட்டுறான், தன்னை அவமானப்படுத்துறான், அந்த உறவுக்காரனை வாண்டடா போய் அரவணைக்கிறானே, அவன்தான் சிறந்த உறவுக்காரன் ரசூலுல்லா சொன்னாங்க. நீ நம்ம நம்ம என்னங்க அதிகமாக ஆசைப்படுவோம்? நல்ல ஆக்டிவ்னஸ், நல்ல ஹெல்த் இருக்கணும், நல்ல பொருளாதாரம் இருக்குன்னு ஆசைப்படுவோமா இல்லையா? ரசூலுல்லா கேட்குறாங்க, யார் தங்களுக்கு நீண்ட ஆயுள் வேண்டுமோ, பொருளாதாரத்தில் பரக்கத்து வேணுமோ, ஃபல் யுக்ரீம், அவர்களுக்கு சங்கைப்படுத்தட்டும், அவங்களுடைய உறவுக்காரர்களை விருந்தாளிகளை அரவணைக்கட்டும். இன்னைக்கு அண்ணங்காரன் வெளிலேருந்து வேற ஒரு ஊர்லேருந்து வீட்டுக்கு வராருன்னா, அண்ணன் எப்போண்ணே திரும்பி போவீங்க? அப்படி கேட்கலாம் கூட சூசகமாக, எப்போ ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிருக்கீங்க, எப்போ அடுத்த உங்கள் பயணம், இப்படி தான் இன்றைக்கி ஒரு சூசகமாக கூட தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு இன்றைய சமுதாயம் போய்கொண்டு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் நிலைமை என்ன தோழர்களே? தங்களுக்குள்ள ஒரு பகையை, தங்களுக்குள்ள ஒரு வெறுப்பை பெரிதாகவே பார்க்க மாட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கும் சண்டை நடக்கும் சின்ன வாக்குவாதம் சந்தர்ப்பத்தில். உடனே அபூபக்கர் மன்னிப்பு கேட்குறார் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க கொஞ்சம் யோசித்தாலும் கூட பின்னாடி ஓடி வந்து அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு காலம் காலமாக என் மூஞ்சிலடி முழிக்காத நானும் முழிக்க மாட்டேன். எங்க மூணு நாளைக்கு மேலே பேசாமல் இருந்தால் அவன் மூமினே கிடையாது ரசூலா சொல்கிறாங்களே, அவன் முஸ்லீமே கிடையாது என்று எச்சரித்தார்களே. ஆனால் எப்படி இந்த சமுதாயம் மாறப்போகிறது? எந்த அளவுக்கு இந்த ஒரு உண்மை நிலை விளங்க போகிறாங்க? ரசூலா அழகாக சொல்கிறாங்க, கத்தி ஆத்துல அரஹாம், உறவுகளை துண்டித்து வாழ்கிற மக்கள் அதிகமாக உருவாகுவார்கள், அது மறுமை நாளுக்கான அடையாளம் என்று சொன்னார்களே, அதை நீங்கள் பார்க்குறோமா இல்லையா? எனவே இந்த உரை மூலமாக எனக்கு உங்களுக்கும் சொல்ல ஒரு விஷயம், ரமலானுடைய காலத்தை ஒரு பாலமாக பயன்படுத்துங்க. இதோ இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறமா யார்ட்டி நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்களா? யார்ட்டையும் பேசாமல் இருக்கீங்களா? யார் கூட மனஸ்தாபத்தோடு இருக்கிறீங்களா? ஃபோன் எடுத்து முதல்ல நீங்கள் பேசுங்க. அல்லாட்ட நீங்கள் சிறந்த மக்களாக நீங்கள் மாறுவீர்கள், அல்லாட்ட உயர்ந்த மக்களாக நீங்கள் மாறுவீர்கள். அல்லாஹ் நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் நம்ம எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் இருப்போம். ஒரு ஹஜ்ஜினுடைய நேரம் தோழர்களே, ரசூல்லா ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு எல்லாரும் கூட்டமாக உட்காந்துருக்கிறாங்க. ஒரு சஹாபி வரத ரசூல்லா பார்த்துட்டு ரசூல்லா சொல்றாங்க, உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய யாராவது இங்கே இருந்தீங்கன்னா இங்கே வந்து உட்காராதீங்கன்றாங்க. அவங்க இங்கே வந்துட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குவது நின்றுவிடும் என்று ரசூல்லா சொல்றாங்க. உறவுகளை ஆதரிக்காதவனாக இருந்தா உடனே அவர் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரார். ரசூல்லா கிட்ட வந்து சொல்றார், நான் என்னுடைய சின்னம்மா கிட்ட பேசாமல் இருந்தேன், நீங்கள் இப்படி சொல்லவும் நான் பயந்துட்டேன், எங்கள் சின்னம்மாட்ட போய் நான் பேசினேன், அவங்களும் அவங்க சமாதானத்தை சொன்னாங்க, நாங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அமைதி ஆகிக்கிட்டோம் யாரை சொல்லலான்னு. அந்த சஹாபி ரசூல் அப்படியே கூப்பிட்டு தன்னுடைய அருகில் அமர்த்தி ரசூல்லா சொன்னாங்க, தோழர்களே, இப்போது இந்த சபையில் தான் அதிகமாக அல்லாஹுடைய அருளும் பரக்கத்தும் இறங்கி கொண்டு இருக்கிறது. இந்த சஹாபியின் மூலம், இந்த தோழர் மூலமாக ரசூல்லா சொன்னாங்க. ஏன்? தன்னுடைய சின்னமாட்ட சண்டை போட்டிருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நேசிக்கிறது இந்த பண்பை வெறுக்கிறான்னு உடனே போய் பேசினாங்களா இல்லையா?
அந்த பண்பு நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் தோழர்களே. அதைத்தான் அல்லாஹுடைய ரசூல் மறுமை நாளுக்கான அடையாளமாக சொன்னார்கள். இன்னும் ஒன்றை சொன்னார்கள், அண்டை வீட்டுக்காரனோடு நட்பாகவே இருக்க மாட்டார்கள். ரசூல்லா சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், அதாவது மன்கான யூமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல யூதி ஜாரு, நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலை நம்புவது உண்மையாக இருந்தால் அண்டை வீட்டுக்காரனுக்கு எந்த துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டும். மாசால ஜிப்ரீலு யூசீனி பில் ஜார் ஹத்தா லனன்து அன்னஹு சயுவர்ரிசுஹு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அண்டை வீட்டுக்காரருக்கு பணியுடைய செய்யுங்க, பசியாக இருக்குமோ நீங்கள் உண்ணாதீங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, சொல்ல அவங்க சொல்கிறத பார்த்தா என் சொத்தில் பங்காயிருவாங்களோன்னு நினைக்கிற அளவுக்கு அண்டை வீட்டுக்காரருக்கான உரிமையை சொன்னாங்க. எக்கூனு கவுமுன், அதாவது யஹ்லிபூன ஃபி ஆஹிரி ஸமான் பிஸ்ஸிவாத், ரசூலுல்லாஹி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அடுத்த பாயிண்ட்டு. சரி, நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள் எவ்வளோ சண்டை போடுறோம், தீய அண்டை வீட்டுக்காரனாக இருக்கிறோம் நம்ம இல்லையா? ஏதாவது ஒரு சின்ன ஆணி அடித்தாங்க நம்ம சண்டைக்கு போயிடுறோம், அது ஏதாவது சின்ன கொஞ்சம் சவுண்டு வச்சா உடனே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிறோம். இப்படி இன்னைக்கு ஒரே ஃப்ளாட்டில் இருப்பாங்க, மேலே யார் இருக்கா கிளியா இருக்கா தெரியாது. இதுதான் இன்றைய சமுதாயத்தினுடைய அன்பு அன்பும் பாசம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய லட்சணங்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் தோழர்களே. எனவே அதிகமான ஆபாசங்கள் தோன்றுவது, உறவுகளை துண்டித்து வாழ்வது, இன்னும் அண்டை வீட்டுக்காரருக்கு நோவினை செய்வது, அல்லது தீய அண்டை வீட்டுக்காரனாக நம்ம இருப்பது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் அல்லாஹுடைய நாள் மறுமை நாளுக்கான அடையாளங்கள் மிக முக்கியமான ஒன்று. சுபஹானல்லாஹ், இதை கண்முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் மிக மிக வலியுறுத்தி எனக்கும் உங்களுக்கும் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், அதிகமாக இணைவைப்பு தோன்றும், அல்லாஹுக்கு உயிரே போனாலும் தலையே சாய்ந்தாலும் இணைவைப்பின் பக்கம் நாம் திரும்பிவிடக்கூடாது. மக்களே, அல்லாஹ் ரசூல் காட்டி கொடுத்த மட்டுமே நாம் மார்க்கமாக எடுத்து செயல்பட வேண்டும். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், தயவு செய்து உறவுகளை ஆதரிப்போம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தினுடைய நெருக்கத்திலங்க உயிர் பிரிய போகிறது. தோழர்களே, என் அருமை சஹாபாக்களே, பழுதிர்த்து கொள்ளுங்கள், பழுதிர்த்து கொள்ளுங்கள் தோழர்களே. உங்களுடைய வாழ்வில் ஏதாவது நான் விளையாடி இருந்தாலோ, உங்களுடைய மானத்தோடு மரியாதை நான் பாதிப்பு ஏற்படுத்தி இருந்தாலோ, இறைவனுக்காக என்னை மன்னியுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூல். யாரையும் தன் வாழ்நாள் அச்சி என்று கூட பேசிவிடாத ரசூல் இப்படி மன்னிப்பு கேட்க என்ன நிலை? நான் உங்களை தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணி மன்னிப்பு மன்னிச்சிருங்கப்பான்னு நாங்கள். ஆக சஹாபாக்கள் யாரோ சொல்லலாம், யாரையும் கொஞ்சம் கூட காட்டமாக பேசாத நபி ஆயிற்றே, நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பெருமானார்ட சஹாபாக்கள் ஆதங்கப்பட்டார்கள். ஆனால் நம்ம எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் விளையாடிட்டு, எத்தனையோ உறவுகளை மதிக்காமல், எத்தனையோ உறவுகளுடைய விஷயத்தில் அலட்சியமாக இருந்து அவங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆளாக கூட இங்கே பல பேர் இருக்கிறோம். இந்த ரமலானை சாக்காக ஒரு காரணமாக எடுத்துக்கொள்வோம் தோழர்களே. உறவுகளை பேணுவோம், என்னதான் இருக்கட்டும் உறவுக்காரன் நம்மளை அடித்து விரட்டட்டும், அதான் ரசூல சொல்றாங்க, வேண்டாம் வேண்டாம் என்று விரட்டி அடிக்கிறானே அந்த உறவை நீ அரவணைப்பா, அதுதான் சிறந்த நல்ல உறவை பேணியதுக்கான அடையாளம் என்று சொன்னார்களே. அப்படியான நிகழ்வோடு நாம் வாழ்வோம். எந்த ஈமானை அல்லாஹ் தந்தானோ அந்த ஈமானோடு வாழ்ந்து இறைவனை மறுமையிலே முழுமையாக பார்த்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உலா வருகிற சிறந்த வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.